நம்ம வீடியோவில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் யூவி மெத்தட் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்படி யூவி மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ யூவி மெத்தடோட இன்னொரு நேம் என்னென்னா மோடி மெத்தட். ஸோ மோடி மெத்தடுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? மாடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகே, நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஃபார் த ஃபாலோயிங் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் அண்ட் தென் ஆப்டிமைஸ் த சொல்யூஷன் யூஸிங் யூவி மெத்தட். ஓகே, ஸோ யூவி மெத்தட்னாலும் சரி மோடி மெத்தட்னாலும் சரி ரெண்டும் சேம் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளத்தில் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த சொல்யூஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூவி மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிமைஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் ஃபோர் டெஸ்டினேஷன்ஸ். ஃபோர் டெஸ்டினேஷன்ஸுக்கும் வந்து எவ்வளோ டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி த்ரீ சோர்சஸ், அந்த சோர்சஸ் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணும் அப்படிங்கிறத இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு காஸ்ட். ஓகேவா, சொல்யூஷனில் வந்து மொத்தம் டூ ஃபேஸஸாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ க்வெஸ்சனில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் கொடுக்குறாங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். எந்த மெத்தடுமே கொடுக்கல அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட் மெத்தட் எதுவோ உங்களுக்கு அதை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து த்ரீ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஓஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்வெஸ்சனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த த்ரீ மெத்தட்ஸ் பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ் டூ என்னென்னா ஃபைண்ட் அவுட் த ஆப்டிமாலிட்டி யூஸிங் யூவி மெத்தட். ஸோ நம்ம ஆப்டிமாலிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒன் பார்க்கலாம். ஓகே, ஃபேஸ் ஒன் வந்து இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ப்ராப்ளத்தை அப்படியே வந்து என்ன பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இனி என்ன பண்ணணும்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படிங்கும்போது நம்ம எந்த செல் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்த் அப்படிங்கும்போது மேலே வரும் அப்படி தானா? ஸோ வெஸ்ட்னா இந்த செல். ஸோ ரெண்டுக்கும் கார்னர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல. ஓகேவா, ஸோ இந்த செல்லை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நார்த் வெஸ்ட்னாலே இந்த செல்லில் தான் ஃபஸ்ட்டு செல்லில் தான் ஆரம்பிப்போம். சரியா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள சப்ளை அண்ட் இது வந்து டிமாண்ட் சப்ளை. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த செல்லோட கார்னரில் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ மினிமம் வேல்யூ நமக்கு என்ன வருது? ஃபைவ். ஸோ ஃபைவ் வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மினிமம் வேல்யூவை கொண்டு ரிமைனிங் அந்த டிமாண்டையும் சப்ளையும் மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் பண்ணும்போது என்னாகும்? டென் மாறும். அப்படி தானே, ஃபைவ் மைனஸ் ஃபைவ் என்ன? ஜீரோ. ஸோ நமக்கு ஜீரோ கிடைக்கிற அந்த காலமோ ரோவோ, எந்த ரோக்கு நேராகவோ இல்லை எந்த காலம் நேராக ஜீரோ கிடைக்கும் அந்த காலத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்? கட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நமக்கு எந்த எத்தனை செல்ஸ் இருக்கோ அந்த செல்ஸ்லேருந்து திருப்பியும் என்னது நார்த் வெஸ்ட் கார்னர் இதில் இருக்கக்கூடிய செல்லை சூஸ் பண்ணி இதை சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து செகண்ட் வந்து என்னது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா இந்த செல் இருக்கும். ஸோ இந்த செல்லோட சப்ளை அண்ட் டிமாண்டை பார்க்குறோம். ஸோ சப்ளை டென், டிமாண்ட் ஃபிஃப்டீன். ஸோ அப்போ எது லோயஸ்ட்டாக இருக்குது? சப்ளை தான் லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதில் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மாலஸ்ட் வேல்யூவை கார்னரில் எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த டென்னை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டே மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ டென் மைனஸ் டென் என்ன ஆகிடும்? ஜீரோ. ஃபிஃப்டீன் மைனஸ் டென் என்ன? ஃபைவ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து ஜீரோ பண்ணுவோம். இப்போ ரோவில் வந்திருக்கு, ஸோ அதனால் இந்த ரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரிமைனிங் வந்து இந்த சிக்ஸ் செல்ஸ் இருக்கும். இந்த சிக்ஸ் செல்ஸ் தான் நார்த் வெஸ்ட்னு சொல்லும்போது இந்த கார்னர். ஸோ இந்த கார்னரில் பார்க்கும்போது இங்கே ஃபைவ், இங்கே டுவெண்ட்டி ஃபைவ். ஸோ ஃபைவ் தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் என்ன ஆகும்? ஜீரோ. டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஃபைவ் என்னது? டுவெண்ட்டி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நமக்கு ஜீரோ வந்த இந்த ரோ காலத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன வேல்யூஸ்லாம் இருக்குது? நைன், டுவெண்ட்டி, சிக்ஸ்டீன், எயிட்டீன். நம்ம நைன் இருக்கக்கூடிய செல்லை சூஸ் பண்ணுறோம், நார்த் வெஸ்ட் கார்னர். ஸோ வந்து பாருங்கள் இங்கே ஃபிஃப்டீன், இங்கே டுவெண்ட்டி. ஸோ மினிமம் வேல்யூ என்னது? ஃபிஃப்டீன். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிஃப்டீன் கொண்டு இங்கே மைனஸ் பண்ணும்போது இங்கே ஜீரோ ஆயிரும். டுவெண்ட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் என்னது? ஃபைவ். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வரும், ஜீரோ வந்து இந்த காலம் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ டுவெண்ட்டி, இங்கே எயிட்டீன் இருக்குது. ஸோ இதில் நார்த் வெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த செல். ஸோ இந்த செல்லில் மினிமம் பாருங்கள், சப்ளை வந்து கம்மியாக இருக்குது, டிமாண்ட் வந்து கூட இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ளை வேல்யூ அதில் எழுதிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பண்ணும்போது என்னாகும்? ஜீரோ வரும். இங்கே வந்து ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபைவ்ங்கும்போது டென். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோ வந்த
அந்த ரோவை வந்து கேன்சல் பண்ணும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 18 இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி ரெண்டும் சேமாக வந்துடும், பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்டேஷன் டேப்லெட் காலம்னா. ஸோ அப்போ 10 - 10 என்ன ஆகும், நமக்கு வந்து 0. அப்போ இதுவும் போய் 0, இதுவும் 0. ஸோ மொத்தமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நார்த் வெஸ்ட்டுக்கான ரூல் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ இது சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கார்னரில் எழுதியிருக்கோம்ல இந்த வேல்யூஸ் இன்ட்டு அதுக்கு பாக்ஸுக்குள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி, எல்லாமே செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதிட்டோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 × 10 ப்ளஸ் 10 × 2 ப்ளஸ் 5 × 7 ப்ளஸ் 15 × 9 ப்ளஸ் 5 × 20 ப்ளஸ் 10 × 8. ஸோ நமக்கு வேல்யூ என்ன வரும், 50, 20, 35, 135, 180. இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளோட காஸ்ட் என்ன, 520, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுதான் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸோ அதுக்கு நமக்கு கிடச்சிருக்க இந்த டேப்லெட் கலத்தை வச்சு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2 வந்து நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஃபேஸ் 2 வந்து ஆப்டிமாலிட்டி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ ஆப்டிமாலிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே தான் யூவி மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூவி மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சி வச்ச இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் உள்ள ஃபைண்ட் பண்ண அந்த டேப்லெட் கலத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். ஸோ இந்த கார்னரில் கிடச்சிச்சுனா அந்த வேல்யூஸும் என்ன பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுவோன்னா, எம் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ். அப்படின்னா எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்ங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ், மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ். ஸோ அலோகேட்டட் செல்ஸ் நமக்கு எத்தனை இருக்குது, அலோகேட்டட்னா இந்த வேல்யூஸ் கிடச்சில்ல இந்த செல்ஸ் தான் அலோகேட்டட் செல்ஸ். நம்ம வந்து டோட்டலாக எத்தனை அலோகேட்டட் செல்ஸ் இருக்குது, 6 அலோகேட்டட் செல்ஸ் இருக்குது. அப்போ அந்த 6 அலோகேட்டட் செல்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதிக்கு 6 நம்பர் போட்டிருக்கோம். அப்புறமா நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம்ஸுங்கிறது டெஸ்டினேஷன். ஸோ அப்போ எத்தனை காலம்ஸ் இருக்குது, 4 காலம்ஸ். அப்போ 3 + 4, 7 - 1 என்னது, 6 = 6. ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் எப்படி இருக்குது, பேலன்ஸ்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா டம்மி சோர்ஸோ இல்லை டம்மி டெஸ்டினேஷனோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேவா? ஸோ நமக்கு இது பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்ம அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா, என்ன ஃபார்முலானா, யூஐ ப்ளஸ் பிஜே ஈக்குவல் டு சிஐஜே, ஓகேவா? ஸோ ஆப்டிமாலிட்டி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஐ ப்ளஸ் பிஜே ஈக்குவல் டு சிஐஜே. ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மாதிரி தான், பட் அதை விட வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சராக வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்குவேஷன்ஸ் இருக்கும், இக்குவேஷன்ஸும் கண்டிஷன்ஸும் இருக்கும். இங்கே வந்து இக்குவேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு டேப்லெட் காலமாக நம்ம போட்டு வச்சுட்டு அதில் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அதை விட வந்து என்னவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கூட கம்பேர் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் தான் வந்து கன்வீனியன்ட் மெத்தட், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் என்டரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் ஃபைன் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம்ல அந்த செல்ஸ் வந்து நமக்கு ஆப்டிமைஸ்ட் ஆனதா அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ஸோ ஆப்டிமைஸ்ட் ஆனதாக ஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் என்டரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்கேயும் தான். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஐ ப்ளஸ் பிஜே ஈக்குவல் டு சிஐஜே. ஸோ சிங்கிறது நமக்கு அந்த காஸ்ட், ஓகேவா? அந்த செல்லில் இருக்கக்கூடிய காஸ்ட்டு, இந்த காஸ்ட் இந்த வேல்யூஸ் தான் வந்து சிஐஜே. ஸோ யூங்கிறது ரோ, விங்கிறது காலம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3, 6 வேல்யூஸை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த 6 வேல்யூஸ் வந்து நம்ம எப்போவுமே U1க்கு வந்து அசியூம் பண்ணிக்கணும், 0 அசியூம் பண்ணிக்கணும். இந்த ஐயும் ஜேயும் வந்து நமக்கு எந்த வேல்யூஸ் அப்படின்னா காலமுக்கும் ரோக்கும் உள்ள நம்பர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா X11, இது X12, இது X13, இது X14 போகும். அதே மாதிரி இது X21, ஃபஸ்ட்டு ரோ அப்புறம் காலம் அந்த மாதிரி. இது வந்து X31, X32, X33, X34, ஓகேவா? ஸோ அலோகேட்டட் செல்ஸ் எதெல்லாமோ அதை வந்து இதில் போடணும், ஓகேவா? ஸோ நமக்கு வந்து X11 அலோகேட் ஆயிருக்கா, X12 அலோகேட் ஆயிருக்கா, X22 அலோகேட் ஆயிருக்கா, X23, X24, அதே மாதிரி X34 அலோகேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கணும். ஸோ நம்ம அதை தான் வந்து எழுதியிருக்கோம், ஓகேவா? அப்புறம் வந்து ஃபார்முலாவில் உள்ள U1, V1, இங்கே 1 இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதியிருக்கோம் ஃபார்முலாவை, அப்படியே இதை வந்து இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இனிஷியலாக வந்து U1க்கு 0 அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ U1க்கு 0 அசியூம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், V1 கிடைக்கும். ஸோ இந்த C11 வந்து 10 எப்படி கிடைச்சுன்னு தெரியுதா, இந்த 10ங்கிற வேல்யூ வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு உள்ளாடிக்கக்கூடிய வேல்யூ C11, C212 அப்படிங்கிறதுலாம் இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ், ஓகேவா? ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம், ஓகே? ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. ஸோ அப்போ இதில் V1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு X12க்கு வந்து காஸ்ட், அதாவது X12க்கு நம்ம கண்டுபிடிக்கும்போது C12 இருக்கும் அப்படின்னா, அப்போ C12க்கு வந்து வேல்யூ 2 வரும்.
V2க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஸோ அதனால் அது அப்படியே போட்டுக்கோங்க. U1 வந்து 0 அசியூம் பண்ணிக்கோங்க. C12 வேல்யூ போடும்போது நமக்கு V2 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் U2 V2, இந்த U2 V2 அப்படின்னா இந்த டில் உள்ள 2 தான். அதே மாதிரி இங்கேயும் 2 3, இங்கே 2 4. ஸோ அதே மாதிரி அந்த வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. ஸோ U2 போடும்போது U2க்கு வேல்யூ தெரியாது, V2க்கு நம்ம கிடச்சிருக்கலாம் அந்த வேல்யூ போடணும். ஸோ அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எல்லா வேல்யூஸுமே கிடைக்கும். U1, U2, U3 கிடைக்கும். அதே மாதிரி V1, V2, V3, V4 கிடைக்கும். அதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கிடைச்ச வேல்யூஸ் எல்லாமே எழுதிட்டோம். இந்த வேல்யூஸை வச்சு நம்ம அடுத்த PIJ ஃபார்முலா. ஸோ Pங்கிறது பெனால்ட்டி, ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா UI ப்ளஸ் VJ மைனஸ் CIJ, ஓகேவா? ஸோ இது வந்து எந்தெந்த செல்ஸுக்கெலாம் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நான் அலக்கேட்டட் செல்ஸ், அதாவது நீங்கள் அலக்கேட் பண்ண செல்லுக்கு வந்து யூஐ ப்ளஸ் விஜே ஈக்குவல் டு CIJங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. நான் அலக்கேட்டட் செல்ஸுக்கு வந்து யூஐ ப்ளஸ் விஜே மைனஸ் CIJங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் எந்த செல்ஸ்லாம் அலக்கேட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு செல்லும் ஃபோர்த்து செல்லும் அலக்கேட் ஆகலை, அதனால தான் P13 எழுதியிருக்கேன். அதே மாதிரி P14. செகண்டு ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல் மட்டும் அலக்கேட் ஆகலை, அப்போ P21. அதே மாதிரி தேர்ட் செல் பார்த்தீங்க, தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செல் மட்டும் அலக்கேட்டாக இருந்து P34 மட்டும் அலக்கேட் இருந்தது, ரிமைனிங் வந்து அலக்கேட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதை எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் இதை ஃபார்முலாவில் போடணும். ஸோ ஃபார்முலா போட்டுட்டு இனிஷியலாக U1க்கு நீங்கள் 0 அசியூம் பண்ணியிருப்பீங்க, அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த வேல்யூஸ் கிடைக்கிறதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டிங்க, ஓகேவா? அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பெனால்ட்டி. அதாவது 1 3க்கு வந்து என்ன வேல்யூ, 1 4க்கு வேல்யூ, 1 2 1க்கு 3 3 1க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9, 3 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -9, 3 3க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது -9. இந்த வேல்யூஸ் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.